விபரீதம் இருக்கக்கூடிய மூத்த இயக்குனர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அண்ணன் அவர்களை அந்த அன்பு இனிமேல் யார் கொடுப்பாங்க, அவ்வளோ பெரிய இன்னமும் அதே அன்பு. அவ்வளோ சினிமா கொடுத்துட்டும் எப்படி இப்படி இருக்கீங்கன்னு தெரில. சந்திரசேகர் சார், மடியில் இருக்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுட்டு, வசி ஒரு நல்ல இளைஞன், ஒரு ஆள் ஒரு ஃபோன் வந்தது, உங்களுக்கு விருது கிடச்சிருக்கு அப்படின்னாங்க. கவன் படத்துக்கு சிறந்த வில்லன் மலேசியாவில் என்ன நினைக்கிறேன், ஒரு தமிழ்நாட்டிலேருந்து அந்த ஃபோன் வந்திருந்ததா என்னவா எடுத்து போகணும்னு தெரில. நான் நார்வேலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோம். நார்வேன்னொன்னே வேகமாக நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா பெரிய ஒரு விருது. ஒரு மாதிரி சாரி பயங்கரமாக ஜலதோஷம் முடிச்சிருக்கு. ஒரு மாதிரி உடம்புலாம் தட தடன் ஆகிடுச்சு. படம் நடிச்சிட்டு இருந்தேன் அப்போது, கண்ணெல்லாம் கலங்கி பயங்கரமாக இருந்தால் அப்போ எல்லாரும் கேட்டாங்க என்னன்னு கேட்டாங்க, மாதிரி நார்வேலேருந்து எனக்கு கவன் திரைப்படத்திற்காக சிறந்த வில்லன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சொன்னேன். அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு விருது நார்வே திரைப்பட விருது. இப்போது சார் சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்தினுடைய வேல்யூ என்னுடைய மைண்டில் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா, அது நார்வே அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஒரு நேஷனல் அவார்டு, ஒரு ஸ்டேட் அவார்டு, அவர் சொன்ன மாதிரி ஆஸ்கர். ஸோ அந்த அந்த மனநிலை நமக்கு கிடைச்சிது. அதனால் 15th இந்த அவார்டு நீங்கள் எப்படி இன்வைட் பண்ண முடியும்னு தெரில. ஆனால் 16th, 17th, 18th எல்லாம் இப்போது நம்ம போர்த்தொழில் டைரக்டர், அயோத்தி டைரக்டர்லாம் நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த விழா இன்னும் பெருசாகும் தான் என்னுடைய மனநிலை. நீங்கள் அதுக்கு தான் இன்னும் பாடுபடணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவார்டை என்னால் போய் வாங்க முடியலை. அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் தான் வரணும், உங்கள் செலவில் தான் வரணும்னு சொன்னாங்க. அது கஷ்டம், நம்மளும் ஃபஸ்ட்டு படத்துக்கு பெருசாக சம்பளம் வாங்கலை, அந்த சம்பளம் குடும்ப செலவுக்கே பத்தாதுங்கிறது இங்கே இருக்க டைரக்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும். அந்த விருதெல்லாம் போய் வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் விருது கொடுக்குறது வந்து எல்லா திரைப்பட விருதுகள், பெரும்பாலும் முக்கியமான திரைப்பட விருதுகள் எல்லாருமே வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்கிற விருதுகளுக்கு தான் வருமானம் இருக்கும். உங்களுக்கு எப்படி வருமானம் இருக்கும்? நீங்களும் விருதுகள் யாருக்கு கொடுத்துருக்கணும்? திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் கொடுத்துருந்தா உங்கள் விருதும் ரொம்ப பெருசாக பாராட்டப்பட்டிருக்கும், பெருசாக போட்டப்பட்டிருக்கும், நிறைய பணங்கள் வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போர்த்தொழில் டைரக்டர் கொடுக்குறீங்க, அயோத்தி டைரக்டர் கொடுக்குறீங்க, ரெண்டு பேரும் ஏழை பசங்க, பாவம், எப்படி வருவானுங்க? இல்லை உண்மை சொல்கிறேன், நான் ட்ரூ சொல்கிறேன். ஸோ நல்லது வந்து ரொம்ப கஷ்டம் சார், பெருசாக வருது. ஆனால் வந்துச்சுன்னா அதை அழிக்கவே முடியாது. நீங்கள் வருவீங்க சார், நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அழுகை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மலேசியாவில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடிச்சிட்டு இருந்தோம். கவன் படத்துக்கு அப்புறம் எனக்கு படம் கிடைக்கல. ஆக்சுவலாக நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் படமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தேன். கவன் நல்லா ஓடிச்சு, பெரிய பேர் வந்துச்சு. அந்த 6 மாதம் திரைப்படங்கள் வராதுக்கான காரணம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல. அப்போ மலேசியாவில் கூப்பிட்டாங்க, ஒரு சின்ன சம்பளம் நடிச்சு நடு ரோட்டில் நிற்கும்போது நீங்கள் கொடுத்த விருது இருக்கு இல்லையா, அது இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது சார். நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில, நாங்களும் அதை ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். நீங்கள் ஆஸ்காரோட சமமாக சொல்கிறீங்க, நாங்கள் ஆஸ்காருக்கு மேலே நினைக்கிறோம். ஏன்னா அங்கேயும் பெரிய வியாபாரம் தான், ஆஸ்கார் இருக்கிறதுலே மிகப்பெரிய வியாபாரம். அந்த வியாபார தளத்துக்குள்ளே இல்லாமல் உண்மையாக இருக்கிற உங்கள் விருதுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் நான் நம்புகிறேன். ரெண்டாவதாக இந்த மேடை வந்து பர்டிகுலராக பிரசாத் ஸ்டுடியோ அந்த மேடை வந்து சார் கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்த மேடையை சுற்றி நான் நாத்திகம் பேசலை, ஆத்திகம் பேசலை, இங்கே ஒரு பெரிய ஆன்மா இருக்குது சார், அது சினிமா ஆன்மா. அந்த ஆன்மாக்கிட்ட அழுதுவேன் இவனு தோத்ததே கிடையாது சார். நீங்கள் அழுதது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லது செய்கிறேனே எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்கல, நீங்கள் அழுதிங்கல்ல, அது ஒன்று கிடைக்கும் சார் நான் நம்புகிறேன். ரொம்ப சீக்கிரமே நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலுங்கிறது ஒரு பெரிய இந்த உலகமே மதிக்கக்கூடிய, ஏன் உங்களுக்கே சில சூப்பர் ஸ்டார்கள் கூப்பிட்டு ஏன் எனக்கு ஒரு விருது தரக்கூடாது என்கிற காலம் ஒரு நாள் மிக விரைவில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வந்து வந்திருக்கும் அனைத்து பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வந்து ரொம்ப வணக்கம். அதுக்கப்புறம் மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாத்தை சேக்காக 2023 புதுமுக நடிகர்களுக்கான அவார்டு கிடைச்சதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் வசீகரன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி, நார்வே அந்த குழுக்கும் வந்து ரொம்ப நன்றி, யாத்திசைக்காக இந்த அவார்டு வாங்கிறது. கண்டிப்பாக வந்து அவர் அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு மெசேஜ் வரும்போது நான் முதல்ல என் வீட்டில் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி வந்து ஒரு அவார்டு கிடச்சிருக்கு, அதுவும் வந்து பெஸ்ட் டெபியூ நியூ கமர் அவார்டுன்னும் போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஒரு 3 வருஷம் யாத்திசைக்காக போட்ட உழைப்பு அதுக்கு கிடச்ச வந்து ஒரு பெரிய அங்கீகாரமாக எங்கள் டீமும் நானும் வந்து அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து யாத்திசைக்கு வந்து ஒரு 3 அவார்டு வந்து கிடச்சிருக்கு, பெஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் வந்து கிடச்சிருக்கு, அப்புறம் வந்து ஸ்டண்ட்டுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து 3 பிரிவில் வந்து அந்த அவார்டு வந்து வாங்குறதுல வந்து எங்கள் டீமாகவே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ். இப்போ வரைக்கும் என்ன பேசுகிறதுன்னு தெரியல, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது, எனக்கு வயசாகிடுச்சுங்கிறது தெரியுது. அங்கே இருக்கிற 2 பேர் ஸ்க்ரீன் ப்ளே அவார்டு வாங்கினாங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் படத்தை நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அயோத்தி டைரக்ட் பண்ண டைரக்டர் படம் நல்லா இருந்துச்சு. இந்த இளைஞர்களை எல்லாம் நான் பார்க்கவே இல்லை, சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. 300 படம் முடிச்சிருக்கேன், இன்னும் படம் எடுத்துட்டுருக்கேன், ஆனால் இவங்கள நான் பார்த்ததில்லை. இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட மேடைகள் நிச்சயமாக நமக்கு தேவை, அதிகமாக வேணும். ஏன்னா பல இளைஞர்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அற்புதமான படம் அந்த படம், போர்த்தொழில் நல்ல படம். நான் அதிகமாக சொல்ல வேண்டாம், ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். இந்த பையனோட கதை மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே கண்ணீர் வந்திருக்கலாம், எனக்கு கண்ணீர் வர்றதுக்கு காரணம் இருக்கு. பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், மேடையில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, உங்களுக்கு தெரியாது. நான் எங்கள் அப்பா புங்குடுதீவு, என் சித்தியோட சித்தப்பா தான் ஏரம்பு மாஸ்டர். ஏரம்பு மாஸ்டருக்கு இந்த குழந்தை என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ எனக்கு என்ன வேணும்? ஒரு காயத்தை கீறி விட்ட மாதிரி இருந்துச்சு இந்த படம் என்னோட இதயத்துக்கு. ஆனால் அந்த கடைசி சீனில் பேசப்படுற வசனங்கள், அந்த வசன கத்தாவை நான் தேடுறேன், இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்ரீபாரதி தானே, கரெக்டா? ஓ, அந்த வசனத்தில் எவ்வளவு ஆழம் இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த பையன் சொல்கிற ஒவ்வொரு வரியும் நாளைய உலகத்துக்கு தேவையானவை. எவ்வளோ அழகாக எடுத்து சொன்னார், நான் படிக்க போகிறேன். இந்த போர் இல்லாத ஒரு உலகத்தை பார்க்கணும்னு சொன்னான். இந்த போர் ஏன் வந்ததுங்கிறது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன். 25 வருஷமாக தந்தை செல்வா ஒரு கட்சியை நடத்தி ஆட்சியினுடைய எதிர்கட்சியை அமர்ந்து பல போராட்டங்களை காந்தி வழியில் அஹிம்சை வழியில் செய்து இறுதியாக வட்டுக்கோட்டை மகாநாடு போடுறாரு. அந்த மகாநாட்டில் அவர் போட்ட 4 தீர்மானங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் தீர்மானம், தமிழர் பகுதிக்கு தன்னாட்சி வேண்டும். 2வது தீர்மானம், சிங்களத்துக்கும் தமிழுக்கும் சம உரிமை வேண்டும். 3வது தீர்மானம், சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் சம உரிமை வேண்டும். 4வது தீர்மானம், தமிழர் பிரதேசங்களில் பிறரை கட்டாயமாக குடியமர்த்தக்கூடாது, அதாவது குடி அமர்த்துவதை தடுக்க வேண்டும். இந்த 4 எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக சொல்கிறாரு, 25 வருஷமாக அரசியல் நடத்தின நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் தமிழர்கள் சுதந்திரமாக மானத்தோட வாழணும்னா அதற்கு ஒரே வழி தமிழ் ஈழம்தான் என்று தந்தை செல்வா சொன்னார். 25 வருஷம் தோத்த பின்னாடி, காந்திய வழியில் வெற்றியடைய முடியாத பின்னாடி அவர் சொன்னார்,
அதற்கு பின் கண்டிப்பாக இதை தவிர வேற வழி இல்லை என்ற காரணத்தினால்தான் அங்கே போர் தொடங்கியது. மானத்தை காப்பாற்ற, உயிரை காப்பாற்ற, உரிமைகளை காப்பாற்ற எடுக்கப்பட்ட ஒரு போர் தான் அந்த போர். ஆனால் அதிலே ஒரு கதாபாத்திரம் சொல்லுவது போல, ஒரு 20-25 வருட காலம் தமிழன் சுதந்திரமாக வாழ்ந்தான் ஒரே ஒரு தலைவனை நம்பி. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 100க்கு 100 சரியா என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், பல விஷயங்கள் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பையன் சிறைக்குள் போகும்போது யாருடைய மகன் என்று யாருக்குமே தெரியாது. யாரும் மறுக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன், அதுதான் உண்மை. எனக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்று சேகரனுக்கு தெரியும், மற்றும் இங்கிருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் உண்மையை பேசியிருப்பார். அப்போது எனக்கும் அவர்களுக்கு என்ன தொடர்பு இருந்தது என்பதை அவர் சொல்லியிருப்பார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மீண்டும் சொல்லுகிறேன், அந்த பையனுடைய கதாபாத்திரத்தை செதுக்கியவர்களை நான் பாதம் தொட்டு வணங்குகிறேன். எம்ஜிஆர்லிருந்து இப்போ வரைக்கும் படம் எழுதியாச்சு, நானும் தான் எழுதுறேன். ஆனால் ஃபீல் 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 உணர்ச்சியை தொடர மாதிரி சில விஷயங்களை, உண்மைகளை சொல்கிறதுங்கிறது சரியான கஷ்டம். ஆனால் அங்கே பார்க்கும்போது அது உணர்ச்சி இருந்துச்சு, வசனங்கள் சிறப்பாக இருந்துச்சு, அந்த காட்சி அமைப்புகள் சிறப்பாக இருந்துச்சு. ஐயோ, இது யாருடைய பிள்ளைன்னு நாம் நினைக்கிற மாதிரி அந்த உணர்வை கொண்டாங்க. தடுமாறும்போது சில இடங்கள் கஷ்டமாக இருக்குது. அது இன்னொரு விதமாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எஸ்ஜேவி செல்வநாயகம் அவருடைய முழு பேர் யாருக்காவது தெரியுமா, சொல்ல முடியுமா? சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம். அவர் மதத்தால் கிறித்தவர். ஆனால் 25 ஆண்டுகளாக அதிகமாக இந்து மதத்தை கொண்டிருக்கின்ற வடகிழக்கு மாகாணங்களுக்கு தமிழின தலைவராக இருந்தவர். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்டியன் ஹிந்துஸ் அதிகமாக இருக்கின்ற ரெண்டு பிரதேசங்களில் ஒரு கட்சியின் தலைவராக 25 ஆண்டுகள் இருக்க முடியுமானால் அங்கே அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு என்றுதானே இருந்திருக்க வேண்டும். இப்போது என்ன நடக்கிறது நான் சொல்லக்கூடாது, நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியும். இலங்கையிலே தான் முதல் குடியுரிமை சட்டம் வந்தது. எதற்காக வந்தது தெரியுமா? மலையகத்து தமிழர்கள், அதாவது இந்திய தமிழர்கள், வேலைக்காக அங்கே போய் கூடியிருப்பவர்கள். இங்கே படத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் எல்லாம் எங்கேயோ இருந்து இங்கே வந்தவர்கள் என்று. அங்கே இருக்கின்ற தமிழர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் பூர்வீக குடிமக்கள். வந்தவன் சொல்கின்றான், நீங்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று. நீ எங்கிருந்து வந்தாய் என்பது எனக்கு தெரியும், ஒடிசா. விஜயன் குவேனி 900 இயர்ஸ்க்கு முன்னாக நீங்கள் கப்பலிலே விரட்டப்பட்டவர்கள், அங்கே போய் கரை ஒதுங்கினீர்கள், அந்த நாட்டை பிடித்துக் கொண்டீர்கள், அந்த நாட்டினுடைய உண்மையான குடியுரிமை பெற்ற மக்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தள்ளிவிட்டீர்கள், நீங்கள் இனப்பெருக்கம் செய்து கொண்டீர்கள், அதனால் ஆடுகிறீர்கள். அந்த ஆட்டத்தை அடக்கி வைத்தவன் தான் ஒரு தலைவன். அவனுடைய பிள்ளையின் கதையைத்தான் காட்ட முயற்சி பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் சிறைக்குள்ளே இருந்த அந்த பிள்ளை யாருடைய பிள்ளை என்று முதலிலே தெரியாது. அதை காட்டி கொடுத்தவனும் ஒரு எட்டப்பன் தான், நம்மவன் தான், அங்கே இருந்த ஜெயிலில் இருந்தவன் தான். அதனால் அதற்குள் அடங்கி இருக்கின்ற கதைகள் உண்மையாக சொல்லுகிறேன், 1000 சினிமாக்கள் எடுக்க முடியும். சிங்கள வீரர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார்கள், ஒரு போர் வீரனை தேடிக்கொண்டு,
ஒரு போராளியை தேடிக்கொண்டு. அவன் அங்கே இல்லை. உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? தாயையும் தந்தையையும் பிடித்து கட்டி வைத்து விட்டு அவர்களுடைய மகளையும் மகனையும் சகோதரனையும் சகோதரியையும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுங்கள் என்று சொல்லி அதை நடத்தி காட்டினார்கள். எதற்காக? அந்த போராளியை பிடிப்பதற்காக. நான் இங்கே அதெல்லாம் சொல்ல வரவில்லை. நான் இந்த படம் நன்றாக இருக்கிறது, நான் ரசித்து பார்த்தேன், உண்மையோ இல்லையோ அதில் ஃபீல் இருக்கிறது. அடுத்தது பாராட்டு விழாக்கள் விருதுகள் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் நார்வே நாட்டில். அதற்கு எத்தனை விதமான விளக்கங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் ஒற்றை மனிதனாக ஒரு காரியத்தை தூக்கி சுமப்பது எவ்வளவு கடினம் என்பது பல இடங்களிலே, பல சங்கங்களிலே, பல விழாக்களிலே நடத்தி காட்டியவன் என்பதனால் சொல்கிறேன். அது சரியான கஷ்டமான விவகாரம். நீங்கள் தனியாக அதை எதற்காக எடுத்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. தியேட்டரே இல்லாத ஒரு தீவிலே பிறந்தவன் நான், பொங்குடு தீவு. இன்றும் அந்த தியேட்டர், அந்த ஊரிலே தியேட்டர் இல்லை. ஆனால் இந்தியாவிலே 9 மொழிகளிலே 300 படங்களை நான் முடித்துவிட்டு நிற்கிறேன் என்றால் அதற்கான காரணம் என்னுள் இருந்த வேட்கை, அந்த கலை மீது இருந்த ஒரு வெறி, பற்று. பற்று வேறு, பிடிவாதம் வேறு, ஆனால் எனக்கு இருந்தது பற்று. அதனால் ஜெயிக்க முடிந்தது. ஆகவே தம்பி, நீங்களும் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். வந்திருக்கிற அத்தனை பேரும் அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள். பத்திரிகை நண்பர்களே, அவர் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்துங்கள். நன்றி, வணக்கம்.